முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 4ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது மலர்தூவி அஞ்சலி செலுத்தி வருகிறார். காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை ஓமந்தூரார் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உருவப்படத்திற்கு தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் திமுக நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், தற்போது யாரெல்லாம் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தி வருகிறார்கள்? முழுமையான விவரங்களை நீங்க சொல்லலாம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை ஓமாந்தூரார் தோட்டத்தில் உள்ள அவரது சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அவரது உருவப்படத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர்கள், அதே போல மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள் தற்போது மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளைத்தான் நாம் நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதையடுத்து அமைதி பேரணியானது இங்கிருந்து புறப்பட்டு கலைஞர் நினைவிடத்தை அடைய உள்ளது. முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 4ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று. இதையொட்டி சென்னை ஓமாந்தூரார் தோட்டத்தில் உள்ள அவரது சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள படத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார், அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். இந்த நிகழ்வில் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள், குறிப்பாக திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன், கனிமொழி கருணாநிதி, ஆ ராசா, அதே போல அமைச்சர்கள் சிவசங்கரன், கே என் நேரு, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மூத்த அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதே போல மாவட்ட செயலாளர்களும் திமுக முன்னணி நிர்வாகிகளும் கலைஞர் நினைவு நாள் நிகழ்ச்சி 4ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவருடைய படத்துக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து ஓமாந்தூரார் தோட்டத்தில் இருந்து அமைதி பேரணியானது புறப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட 10,000-க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் கருப்பு சீருடை அணிந்து தற்போது இந்த பேரணி தொடங்க இருக்கிறது. இந்த பேரணியானது தற்போது ஓமாந்தூரார் தோட்டம் அருகே உள்ள அண்ணா சாலையில் இருந்து புறப்பட்டு வாலாஜா சாலை வழியாக சென்னை மெரினா கடற்கரை உள்ள கலைஞர் நினைவிடத்தை சென்றடைகிறது. தற்போது பேரணியானது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தற்போது தொடங்கி இருக்கிறது. செந்தில், இந்த பேரணிக்கு பிறகாக என்ன மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, அது பற்றிய விவரங்களை நீங்க சொல்லலாம் செந்தில். தமிழறிஞர் கலைஞரின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி இன்று அதிகாலையிலேயே சென்னையில் 3 இடங்களில் மாரத்தான் போட்டிகள் நடைபெற்றன. தொடர்ந்து அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் முதலமைச்சர் கலந்து கொண்டு விட்டு தற்போது இங்கு ஓமாந்தூரார் தோட்டத்தில் நடைபெறக்கூடிய நினைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று கலைஞரின் படத்துக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. அது திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் பல்வேறு நிகழ்வுகள், அதாவது கலைஞரின் நினைவு தினத்தையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி, அதே போல கலைஞரின் தமிழ் தொண்டு, சமுதாய தொண்டு, அவருடைய சமூக சீர்திருத்தத்தை போற்றும் வகையில் பல்வேறு கவியரங்கங்கள், கருத்தரங்கங்களும் சென்னையிலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற உள்ளன. தகவல்களுக்கு நன்றி செந்தில். முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 4ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்று காலை முதலாக நடைபெற்று வருகின்றன. கிட்டத்தட்ட 3 இடங்களில் மாரத்தான் போட்டிகள் நடைபெற்றன. இதனையடுத்து தற்போது சென்னை ஓமந்தூரார் தோட்ட வளாகத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் திருவுருவ சிலைக்கு அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்திய காட்சிகளை பார்த்தோம். இதனைத் தொடர்ந்து தற்போது அங்கிருந்து பேரணியானது புறப்பட்டு கலைஞரின் நினைவிடம் வரையாக செல்லவிருக்கிறது. இதில் திரளாக திமுக தொண்டர்கள், மக்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் இன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட உள்ளதாகவும், பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்தியாளர் செந்தில் தகவல்களை வழங்கியிருந்தார். தற்போது பேரணியானது சென்னை கலைவாணர் அரங்கத்திற்கு அருகே வந்திருக்கிறது. இது கலைஞர் நினைவிடம் வரை செல்லவிருக்கிறது. இதில் ஏராளமான திமுக தொண்டர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பேரணியில் திரளாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சண்முகப்பிரியன். சண்முகப்பிரியன், தற்போது கலைஞர் நினைவு நாளையொட்டி
பேரணியானது நடைபெற்று வருகிறது. பேரணி குறித்த முழுமையான விவரங்களை நீங்க சொல்லலாம். கலைஞரின் நினைவு நாளையொட்டி தற்போது பேரணியானது நடைபெற்று வருகிறது. சென்னை ஓமந்தூரா தோட்டத்தில் இருக்கக்கூடிய அவரது சிலைக்கு அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்திய நிலையில் அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த பேரணியானது தொடங்கியிருக்கிறது. இந்த பேரணியானது வாலாஜா சாலை வழியாக சென்று கலைஞரின் நினைவிடத்தை சென்றடையவிருக்கிறது. இதில் திரளாக திமுக தொண்டர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். காட்சிகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், திரளான திமுக தொண்டர்கள் திமுக கொடி ஏந்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஏராளமான பொதுமக்களும் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். கலைஞரின் நினைவை போற்றும் விதமாக இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலையே 3 இடங்களில் மாரத்தான் போட்டியானது நடைபெற்றது. மேலும் பல்வேறு இடங்களிலும் தமிழகம் முழுவதுமாக பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் நலத்திட்ட உதவிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், திரைவசன கர்த்தா என பன்முக திறன் கொண்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவரது 4 ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலையே 3 இடங்களில் மாரத்தான் போட்டிகள் நடைபெற்றன. மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் இன்று வழங்கப்படவிருக்கின்றன. தமிழகம் முழுவதுமாக கலைஞரின் நினைவு தினத்தையொட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்படுகின்றன. பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது சென்னை ஓமந்தூரார் தோட்டத்தில் இருக்கக்கூடிய கலைஞரின் திருவுருவ சிலைக்கு அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
சற்று முன்னதாக இந்த நிகழ்வானது நடைபெற்றது. அதன் பிறகு தற்போது அவர்கள் அனைவரும் அங்கிருந்து கிளம்பி கலைஞரின் நினைவிடம் வழியாக பேரணியாக செல்கின்றனர். இந்த பேரணியில் திமுக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திரளாக கலந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.